திரு ரமேஷ் சேதுராமன் எங்களோடு இணைகிறார். திரு ரமேஷ் அவர்களை நான் வரவேற்கின்றேன். வாருங்கள் சார். சார் ரமேஷ், இந்த திமுகவினுடைய ஓராண்டு நிறைவேற்ற பின்பு புகழாரம் சூட்டும் தமிழகத்தினுடைய முதல்வருடைய வார்த்தைகள், நாங்கள் இதுகாரம் இந்த ஆட்சியில் ஏற்படுகிற குறைகள் முதல் ஆறு இரண்டாம் ஆறு என்ற அடிப்படையில் எம்முடைய ஆளுமைகள் சிறப்பாக தன் கருத்தை வைத்தார்கள். நீங்கள் ஒரு வலதுசாரி அரசியல் விமர்சகர், உங்களுடைய பார்வை இந்த ஆட்சி குறித்து திரு ரமேஷ் சேதுராமனுடைய முன்னோட்டம் பார்வை கருத்தாக்கம். இல்ல, இதுவரை பேசியவர்கள் அவர்களோட ரொம்ப கரெக்டா வச்சாங்க. நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் வந்து சொன்ன 100 நாள் கொண்டாடினாங்க, எங்கள் தளபதி ஆரின் ஆட்சி 100 நாள் அப்படின்னு நான் சொன்ன, அதை 100 நாளாவே கன்சிடர் பண்ண மாட்டேன். காரணம் எதற்காக சொன்னேன்னாக்கா, நம்ம அந்த வகையில நான் என்ன சொன்னேன், மக்களுக்கு பல நேரங்கள்ல கஷ்டம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜிஹெச்ஓட வாசல்ல ஆம்புலன்ஸ் வண்டிகள் எல்லாம் எப்படி சாரை சாரையாக நின்றது, ஆம்புலன்ஸ்ல எப்படி நோயாளிகள் இருந்தாங்கிறதெல்லாமும் பார்த்தோம். அப்போ நான் என்ன சொன்னேன், சரி இதெல்லாம் பண்றாங்க, அதனால மக்கள் வந்து பெருசா எதுவும் அரசுக்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். முத ஒரு 90 நாளைக்கு, ஒரு 70-80 நாளைக்கான எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அதனால குறை இருந்தாலும் சொல்ல வேண்டாம். அதுக்காக இவர்கள் வந்து ஒண்ணுமே செய்யாம, நாங்கள் 100 நாளை கடந்து விட்டோம், 100 நாள் பெருசா செஞ்சிட்டோம் அப்படின்னு மார்த்தட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னவன் தான். அதே மாதிரி 3 ரூபாய் வந்து பெட்ரோலுக்கு குறைச்சிட்டோம் பாருங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், ஆமாங்க 3 ரூபாய் குறைச்சிட்டோம், நீங்க 1 ரூபாய் குறைச்சாலும் வரவேற்கிறோம், ஆனால் நீங்க வந்து சொன்ன முழு வாக்குறுதி நீங்க நிறைவேற்றணும். ஏன்னா வந்து இன்னைக்கு வேணா இல்லாம இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஒருவேளை பெட்ரோலுடைய விலை ஏறும்போது அதுல அதிகப்படியான வரி வருவாய் உங்களுக்கும் வரப்போகுது, அதுல இருந்து ஒரு காம்பன்சேட் பண்ணீங்கன்னா மக்களுக்கு நீங்க வந்து ஒரு பெனிஃபிட்டை பாஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுடைய வாக்குறுதியை பூர்த்தி பண்ண மாதிரியும் இருக்கும். அதையும் பண்ணல, எதை கேட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றோம். 3வது விஷயம், சரிங்க நீங்க மக்களுக்கு ஊதிய தொகை அது இதெல்லாம் கொடுக்கறது சரிங்க, நீங்க இப்ப வேண்டாம், 1 வருஷம் ஆகட்டும், 1 வருஷம் இனி 1 வருஷம் ஆக போகுது, இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் சொன்னதுக்கு நம்ம வந்து ஒரு நியாயமாக பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம், பிரீதிங் டைம்னு சொல்லுவோம், அதை எல்லாம் கொடுத்து விட்டு அப்புறமா நம்ம பேசணும். வந்த புதுசுல அவங்களுக்கு ஒரு க்ளூர்னா மாதிரியே தெரியல. அதாவது திமுக நம்ம சொல்றோம், எத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்துல வந்து எவ்வளவு நாள் ஆட்சி பண்ணிருக்காங்க தமிழகத்தை கடந்த 50 ஆண்டுகள்ல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய கட்சி திரும்ப ஏதோ ஒரு புதுசா ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது, ஒரு க்ளூலெஸ் இருந்தது. ஆனாலும் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒருவேளை அவர்கள் என்ன சொன்னாரு, முதல்வர் அவர்கள் வரும்போது அடிதடி இருக்காது, கட்ட பஞ்சாயத்து இருக்காது, மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஏதோ அனைவருக்குமான ஒரு அரசாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒருவேளை அந்த பரிணாம வளர்ச்சி ஒருவேளை அதை நோக்கி போகும்போது அந்த ரீஸ்ட்ரக்சரிங் மற்ற விஷயங்கள்ல எல்லாம் வந்து இவங்க போக்கஸ் பண்றாங்க போல இருக்கு, ஒருவேளை அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இந்த அடுத்த 2வது 6வது மாசம் நம்ம பார்க்கும்போது அது வந்து பழைய திமுகவாக இன்னும் வேகமாக விஸ்வரூபம் இருக்கிறது அப்படிங்கிற அளவுல மக்கள் பயப்படுறாங்க